வெல்கம் டு செபா பிளாக்ஸ். மைனஸ் சாஸ் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அந்த உணவை நம்ம வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதா நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. மூன்று பல் வெள்ளைப்பூண்டு எடுத்துக்கோங்க. ரீஃபண்ட் ஆயில் இருக்கு இல்லையா, அதில் 100 ml எடுத்துக்கோங்க. பொதுவாக நம்ம வீட்டில் வினிகர் இல்லை அப்படின்னா நீங்கள் எலுமிச்சம்பழம் அரைப்பழத்தை புழிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்க போகிறோம். முதல்ல நாம் எடுத்து வச்சுருக்க அந்த ரெண்டு முட்டை அதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மிளகு, மிளகு எடுத்து அதோட சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்த்ததுக்கப்புறம் வெள்ளைப்பூடு எடுத்தோம் இல்லையா, அந்த மூன்று பல் வெள்ளைப்பூடை அதில் போட்டுருங்க. இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீனி, இது எல்லாத்தையுமே ஒரு ஜாரில் போட்டுடணும். அதுக்கப்புறம் அதை மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும். அரைக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது லோ மீடியம் ஹை மூணு இருக்கும். ஸோ அதை 15 seconds அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சிடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரீஃபண்ட் ஆயில் இருக்கு இல்லையா, அதை அதோட நீங்கள் ஃபஸ்ட்டு அதாவது 100 ml மொத்தமாக ஊற்றிடாதீங்க, மூணாக டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு இப்போ ஊற்றிட்டு அதோட வினிகர் இருந்தால் வினிகர் ஊற்றுங்க. இப்போ எலுமிச்சை ஜாரை நான் அதோட ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மெத்தடில் அதாவது லோ மீடியம் ஹை அந்த மெத்தடில் மிக்சியை நீங்கள் அரைச்சிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கெட்டித்தன்மை வந்திருக்கும். திரும்பவும் நாம் மீதி இருக்கு இல்லையா அந்த ரீஃபண்ட் ஆயில் அதில் ஊற்ற போகிறோம். அதை ஊற்றிட்டு அதை திரும்ப நம்ம அரைக்கணும். ஸோ அப்படி அரைச்சி வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் கூடும். ஏன்னா ரெண்டாவது தடவை இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம் இல்லையா, பார்த்தீங்கன்னா பாருங்கள் லைட்டாக மாதிரி திக்னஸ் கூடி இருக்கு. ஸோ அகெயின் அந்த 100 ml மீதி இருக்கிற எண்ணெயை இப்போ நம்ம அதில் ஊற்ற போகிறோம். ஸோ ஊற்றிட்டு திரும்ப வந்து மிக்சி ஜாரை ஒரு ரவுண்ட் அரைச்சிடணும். கடையில் தேவையில்லாதெல்லாம் வாங்கி உடம்பு கெடுத்துக்காமல் நம்ம வீட்டிலேயே ஆரோக்கியமானதை செய்கிறது எப்போவுமே நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள் மைனஸ் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. அந்த மைனஸ் சாஸ்க்குரிய பதம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு தான் அந்த சாஸ் இருக்கணும். ஸோ இப்போ சாப்பிட்ற அளவுக்கு அந்த பதத்துக்கு மைனஸ் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வீட்டில் வெஜ் சாப்பிட்றவங்க வெஜ்லேயோ நான்வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ்லேயும் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இது வீட்டில் செஞ்சு சாப்பிட்றனால நம்ம பக்க விளைவுகள் எதுவும் வராது. பார்த்தீங்கன்னா சிக்கனில் வந்து தம்பி அள்ளி அடிக்கிறாப்புல இது வந்து நல்ல டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நிறையா பண்ணாதீங்க, அளவாக அப்பப்போ பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ரவுண்டு பண்ணி அப்படின்னா அதை பாட்டிலில் 3-4 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.